அன்பிற்குரிய சகோதரர்களே இப்போ ஹஜ்ஜி பிறநாள் நம்மை நெருங்கி கொண்டிருக்கிறது ஹஜ்ஜி பிறநாளை பொறுத்த வரைக்கும் அந்த பெருநாள் தொழுகை ஒரு கட்டாய கடமையான தொழுகை என்பதை நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம் அந்த தொழுகையை ஒரு திறந்த வெளியில் தொழுவது தான் நபி வழி நபிகள் நாயகம் சரலாலை செல்லம் அவர்கள் தங்களுக்கு மஸ்ஜித் நபவிங்கிற ஒரு பள்ளிவாசல் இருந்து கூட அதில் தொழுவாமல் திறந்த வெளியில் தான் போய் என்ன செஞ்சாங்க அவங்க காலமெல்லாம் தொழுது இருக்கிறார்கள் அது அது ஒரு சுண்ணத் அது ஒரு வழிமுறை ஆனால் இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் வந்து அதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கிறது ஏன்னு கேட்டால் நம்ம அந்த பொது இடங்களில் கூடுவதற்கு அதற்குரிய தளர்த்தப்படலை பள்ளிவாசல் அளவுக்கு நீங்கள் வழிபாடு செய்யலாம்ங்கிற அளவுக்கு தான் சட்டம் நம்மளை அனுமதிக்கிறது அதுக்கு மேலே திருவிழாக்கள் வெளியில் பொது இடங்களில் கூடுவது அதற்கெல்லாம் வந்து நாளை நாளை மறுநாள் தளர்வு அறிவித்தாங்கன்னா நம்ம வந்து பொது இடங்களில் ஏதாவது ஏற்பாடு செஞ்சு வாய்ப்பு இருக்கிறது அப்படி இல்லைன்னு சொன்னால் பெருநாத்துல விட முடியுமா திடல் இல்லை சென்ற ஆண்டு அது கூட இல்லை பள்ளிவாசல் கூட என்ன செய்யப்படலை திறக்கப்படலை நம்ம நம்ம வீடுகளில் தொழுதுகிட்டோம் அந்தந்த குடும்பத்தார் பத்து பேர் பதினஞ்சு பேரை சேர்ந்து கொண்டோம் அப்போ அந்த திடலுங்கிறது வந்து கண்டிப்பாக அது இருந்தால் தான் பெருநாள் செல்லுங்கிறது கிடையாது அதற்கான வாய்ப்பு இருந்தால் ஒரு அது ஒரு வழிமுறை அது இல்லைன்னு சொன்னால் அந்த பெருநாள் தொழுகிற கடமை நிறைவேற்றி ஆகணும் அதனால் அந்த பெருநாள் தொழுகைக்கு நாளை நாளை மறுநாள் தளர்வு ஏற்படுத்தினாங்கன்னு சொன்னால் அதுக்குரிய முறையில் நம்ம என்ன செய்யணும் அதற்கான ஏற்பாடுகளை செய்யணும் தளர்வு இல்லைன்னு சொன்னால் நமக்கு பள்ளிவாசலில் தொழுகிறதுக்கு அனுமதி இருக்குது இந்த அதே மாதிரி என்ன செய்யலாம் பெருநாளையும் தொழுது கொள்ளலாம் நம்முடைய மர்க்கசுகளில் என்ன செய்யலாம் பெருநாளை தொழுது கொள்ளலாம் அப்படி தொழுவதற்கு மார்க்கத்தில் திடல் இல்லையே அதனால் பெருநாள் தொழில் விட்டுன்னு நினைக்கக்கூடாது மார்க்கத்தில் திடல்கிறது வந்து அதை சொல்ல பொதுவாக ஒரு அனுமதி கொடுத்துட்டாங்க ஜோவிலத்தில் அறந்து மச்சதும் துகிறான் பூமி முழுவதும் தொழுவிடமாக ஆக்கப்பட்டிருக்கிறது தொழுவுறது எங்கே வேணாலும் தொழிலாம் ரசூ நே திடலை தேர்ந்தெடுக்கிறோம் என்று சொன்னால் அது ஒரு சுண்ணது ரசூல்லா அந்த வழிமுறையை கடைப்பிடித்திருக்கிறார்கள் அது கூட இந்த மாதவிடாய் பெண்கள்லாம் கூட பள்ளிவாசலுக்கு வர முடியாது திடலில் தொழுதால் வரலாம் அதுக்காக வேண்டி வந்து அவங்க ஓரமாக ஒதுங்கி இருக்கட்டும் என்பதற்காக அந்த அந்த பொது திடலுக்கு வர சொன்னார்கள் அதனால் திடலில் தொடுவதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் என்று சொன்னால் அப்படி தொழுது கொள்ளலாம் அப்படி கிடைக்கல அதில் அனுமதியை கொடுத்து விட்டான் திடல் கிடைக்கல அனுமதி கொடுத்தால் ஒரு அது திடலுக்கு ஏற்பாடு செய்வதற்கு பத்து நாள் ஒரு மாதம் டைம் இருந்தால் தானே செய்ய முடியும் நீங்கள் நாளையிலேருந்து எங்கே வேண்டாலும் போய் திருவிழாக்களுக்கெல்லாம் அனுமதி சினிமாக்களுக்குலாம் அனுமதி துவான அனுமதியை கொடுத்துட்டான் என்று சொன்னால் அப்போ திடலில் கிடைக்க வாய்ப்பு இருந்தாலும் நம்ம திடலை பிடிக்க முடியுமான்ற ஒரு விஷயம் இருக்குது அதனால திடல் கிடைத்தால் அவங்க அரசாங்கமும் தளர்வு கொடுத்து திடலுக்கும் வாய்ப்பு ஏற்படுத்தணும்னு சொன்னால் அதுக்கு செய்வோம் அப்படி இல்லைன்னு சொன்னால் இப்போ பள்ளிவாசலத்தோடு தப்பு ஒன்றும் கிடையாது வீட்டில் தொழுது தப்பு இல்லைங்கிற வாங்கி வச்சுருக்கணும் சென்ற ஒரு அதனால் அப்படி இருக்கும் என்று சொன்னால் பள்ளி வாசனை தொழுது கொள்ளலாம் அதனால் பெருநாள் தொழகை விட்டுறாதையே திடல் இல்லை திடல் இல்லாட்டி பெருநாள் தொழுவ மாட்டோம்னா அது கட்டாய கடமை பெ ஜும்மா அன்னைக்கு தொழுக வந்துருச்சுன்னு சொன்னால் நீங்கள் பெருநாள் தொழகம் தொழுது ஜும்மா தொழகமாக கூட இருக்கலாம் அந்த ஜும்மாங்கிற இடத்துல இது வருது பெருநாள் வருது அவ்வளோ முக்கியமான ஒரு இடமாக இருக்கிறதுனால பெருநாள் தொழுகையை முடிந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும் இடல் கிடைச்சாலும் தொழுகணும் திடலை வாய்ப்பு இல்லை அதில் மழை பெய்யுது மழை நேரத்தில் என்ன செய்வோம் கொட்டு மழையாக இருக்கிறது திடல் இப்படி தொழுகிறது மழை காலங்களில் வீட்டிலையோ பள்ளி ஆசலாம் தொழ முடியும் அந்த மாதிரி மார்க்க ஜும்மாவுக்கு கூட என்ன செய்வாங்க ரெசுறுசல் ஆசலம் மழை நேரமாக இருந்தால் நீங்கள் வீட்டில் தொழுதுகிறேன்னு வாங்க சொல்லுவாங்க ஜும்மாவுக்கு கூட பள்ளிக்கு வராமல் உங்கள் வீடுகளில் தொழுது கொள்ளுங்கள்றாங்க அதனால் மழை மாதிரி உள்ள விட இது கூடுதலான விஷயம் மழையாவது எனக்கு தைரியம் இருக்குன்னு நினைஞ்சிக்கிறலாம் அரசாங்கம் சட்டம் போட்டிருந்தா அவனும் செய்ய முடியாது அப்படி ஒரு விஷயமா இருக்கிறதுனால இதுவும் மார்க்கத்தில் உள்ளது தான் திடலுங்கிறது கம்பல்சரியான ஒரு சரத்து கிடையாது அது ஒரு சுண்ணத்தான வழிமுறை எதுக்கு வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக அதை செய்யணும் வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் எங்கே வாய்ப்பு இருக்குது அதில் என்ன செய்யணும் அந்த தொழுகை நிறைவேற்றணும் என்ற சட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அதன்படி நடக்கக்கூடிய நன்மக்களாக எல்லாம் நம்ம யாக்கு வணக்கம்